Good morning, students. In sixth standard, history lesson 3, Indus civilization, Sindhu Valley, Nagarigam. In the 1920s, archaeologists began to excavate the cities of Harappa and Mohenjo-daro. They unearthed the remains of these long forgotten cities. In 1924, the Director General of ASI, Sir John Marshall, found many common features between Harappa and Mohenjo-daro. He concluded that they were part of a large civilization. இப்போ 1920 அப்போ 1920ல அதாவது கிபி பொது ஆண்டு 1920ல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா ஆர்கியாலஜிஸ்ட் அப்போ இந்த தொல்பொருள் பூமியை தோண்டி ஆராய்ச்சி பண்ணுறவங்க அந்த தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதோர நகரங்களை என்ன பண்ணாங்க அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்தனர் பூமியை தோண்டி இப்போ வந்து அங்கே செங்கல்லாம் கிடச்சிருக்குன்னு தெரியுது அந்த இடத்த இன்னும் அப்படியே அதாவது எதுவும் இடிஞ்சிடாமல் அவங்க அதுக்குன்னு அந்த எப்படி அது மெத்தடோ அது மாதிரி அகழ்வாய்வு செஞ்சாங்க அப்போ அந்த அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்தனர் அப்போ அப்பொழுது நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தினுடைய அது அழிஞ்சு போச்சு இல்லையா அந்த நகர பூமியில் புரிஞ்சு போச்சு அந்த நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் மீதி பகுதி இருக்கு இல்லையா எஞ்சிய பகுதிகளை வந்து உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள் இப்படி ஒரு நகரம் இருந்திருக்குன்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க அதை வெளிப்படுத்தினாங்க இப்போ 1924ல் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யாருன்னா ஜான் மார்ஷல் இவர் என்ன பண்ணுறாரு ஹரப்பாவிற்கும் இப்போ ஹரப்பா நகரம் மொஹஞ்சதாரம் நகரம் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார் பொதுவாக ரெண்டு நகரத்துக்குமே பொதுவான சில கேரக்டர் அம்சங்கள் இருக்கிறத அவர் வந்து கண்டுபிடிச்சார் அவை ரெண்டுமே வந்து ஒரு பெரிய நகரத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் அப்போ என்ன முடிவு பண்ணாங்கன்னா ரெண்டு நகரமும் ஒரு பெரிய நாகரிகம் தோன்றின இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவுக்கு வந்தாங்க சம் ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த எர்த்தன் வேர்ஸ் ஆஃப் ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ திஸ் மேட் தி ரிசர்ச்சர்ஸ் கன்க்ளூட் தட் ஹரப்பா வாஸ் ஓல்டர் தென் மொஹஞ்சதாரோ இப்போ ஹரப்பாவிலையும் மொஹஞ்சதாரோ அப்படின்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட மட்பாண்டங்களிடையே மண் பாண்டங்கள் இருக்கு இல்லையா அந்த பானை அதெல்லாம் மண்ணில் செஞ்ச பாண்டங்கள் அதில் அந்த மண் மட்பாண்டங்களிடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணாங்க கண்டுபிடிச்சாங்க ரெண்டு நகரத்துலேயும் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மட்பாண்டங்களில் கொஞ்சோண்டு தான் டிஃப்ரெண்ட் இருந்தது சிறிய அளவு வேறுபாடு இருந்தது அவங்க கண்டுபிடிச்சாங்க அதனால் எனவே ஹரப்பா நாகரிகம் வந்து மொஹஞ்சதாரோவை விட பழமையானது என முடிவுக்கு வந்தனர் அப்போ ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் ஹரப்பா நகரம்தான் மொஹஞ்சதாரோவை விட ரொம்ப பழமையான ஒரு நகரம் அப்படின்ற முடிவுக்கு வந்தாங்க இப்போ உங்களுக்கு அதாவது டூ யூ நோ த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா த ஏஎஸ்ஐ அதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதாவது இந்திய தொல்லியல் துறை அப்படின்னு அர்த்தம் இப்போ த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வாஸ் started in 1861 with Alexander Cunningham as surveyor. Its headquarters is located in New Delhi. இப்போ இந் அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய தொல்லியல் துறை அதாவது பூமியை தோண்டி அதாவது பூமியில் ஆராய்ச்சி பண்ணுற ஒரு துறை தான் அது 1861ல் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்றவர் வந்து என்ற நில அளவையாளர் உதவியுடன் இது நிறுவப்பட்டது நில அவர் வந்து ஒரு நில அளவையாளர் அந்த பூமியில் வந்து அந்த அழிஞ்சு போன புதையுண்ட நகரத்தெல்லாம் வந்து அதாவது அதை எப்படி அதாவது அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த நகரம் எந்த ஷேப்பில் இருக்குது அதெல்லாம் அளந்து அதில் வந்து அந்த நகரத்தில் என்னென்ன எப்படி ஒரு அதாவது ஒரு வீடுன்னு எடுத்தால் அதில் வந்து இந்த ரூமு இந்த ரூம் இங்கே இந்த இது இருந்திருக்கு இங்கே ஹால் இருந்திருக்கு இங்கே பாத்ரூம் இருந்திருக்கு இங்கே வந்து அந்த காவா இருந்திருக்கு இங்கே கிணறு இருந்திருக்குன்றதை மேற்கொண்டு எல்லாமே அதை வந்து எப்படி அதை வந்து கண்டுபிடிக்கணுமோ அதெல்லாம் வந்து அளந்து அதெல்லாம் கண்டுபிடிக்கிற ஒரு இதுதான் நில அளவியாளர் அவருடைய உதவியோடு தான் இந்திய தொல்லியல் துறை வந்து நிறுவப்பட்டது
இப்போ இந்த இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, இதனுடைய தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா புது டெல்லியில் அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ சில்ட்ரன். இன்றைக்கி ஹோம்ஒர்க் வந்து அந்த டிவர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற டிவர்ட்ஸ் வந்து 2 டைம்ஸ் எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ.